எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் இனி நச்சமே வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் மே லிஷியா. இன்றைக்கி நம்ம ஆம்பூர் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க டேஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அரிசிக்கு 9 பட்டை மிளகாயை நான் தண்ணியில் இதை நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 3 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து ஒரு 150 ml எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை. சேர்த்துக்கலாம் இந்த டைமில் அதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நெங்கலாகி நல்லா வதங்கட்டும். இந்த ஆனியன் வந்து நல்ல பொன்னிறமாக நல்லா வதக்கணும். இதை நல்லா வதங்கட்டும். நல்லா ஸ்மெல் வருதுல்ல சொன்னோம். பாய் வீட்டு பிரியாணிலாம் செய்கிறாங்கல்ல அவங்களாம் அப்படி இருக்கும். வெங்காயத்தை எவ்வளோ எவ்வளோ ப்ரௌனாக நல்லா வதக்குறாங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். பிரியாணி டேஸ்ட் கொடுக்குறதே சொன்னோம் இந்த வெங்காயம் வதங்குறது தான். இப்போ நல்லா வதங்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு அப்புறம் கண்ணாடி பதம் வந்துட்டு பாரு. எப்படி பல 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 ஷைனிங்காக இருக்குது பாரு. இதுமே இதுக்கு மேலே நல்லா வதங்கணும். அடுத்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா 9 பட்டை மிளகாய். முதல்ல நைட்டே நம்ம என்ன செய்யணும், தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுடணும். அது இஞ்சி பூண்டு இந்த 9 பட்டை மிளகாய் இந்த 3 டம்ளர் அரிசிக்கு 3/4 கிலோ அரிசிக்கு வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் வதட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் அந்த வெங்காயம் வதங்கட்டும். இந்த பாதாம் பருப்பு என்ன செஞ்சால் வெந்நீரில் ஊற வச்சா உடனே உரிச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சேன், நல்லாயிருக்கு பாரு. இப்போ இதோட சேர்த்து இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த பதத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த வரமிளகாய் இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். அது இந்த டைமில் தான் சேர்க்கணும். இப்போ சேர்த்த உடனே ரெடிஸாக இருக்குல்ல, இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா வதங்கட்டும். நல்லா ஸ்மெல் வருது இல்லை. இந்த டைமில் நம்ம என்ன செய்யணும், புதினா கொத்தமல்லியை போட்டுக்கலாம். நிறையா போட்டால் நல்லா தான் இருக்கும். போட்டுட்டு மறுபடியும் இந்த கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் போடணும். அது கண்ணாடி பதம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும், இந்த வெங்காயத்தை நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதங்கிடுச்சுல இந்த டைமில் இனிமேல் இந்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தாம்பூர் பிரியாணிக்கு பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணுறது கிடையாது. அது கரம் மசாலா தான் செய்கிறதில்ல. இந்த வர மிளகாயை தான் தண்ணியில் ஊற வச்சு, தண்ணியில் எதுக்கு ஊற வைக்கிறாங்கன்னா அந்த விதை அப்படியே முழுசு முழுசாக கிடக்கும். அதுக்காக தான் முதல் நாள் நைட்டு என்ன செய்யணும், ஒரு நைட்டு நல்லா ஊற வச்சு அதை நம்ம அரைச்சோம்னா சீக்கிரம் அரைச்சிக்கலாம். தனி மிளகாய் தூள் போடுறத விட ஊற வச்சு அரைச்சி போடும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாம்பூர் பிரியாணிக்கு டேஸ்ட்டே அது தான், அரைச்சி போடுறது. அப்படியே அரைச்சி இப்படி போடுறது வாசமாக இருக்குல்ல. இந்த டைமில் நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த இதை சேர்த்துக்கலாம். அது போதும், அந்த தக்காளி போதும் போதும். நல்லா கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணும்போது உனக்கு ஆயில் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஆயில் விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ரைஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கூட நம்ம நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல வாசமாக இருக்கும். பிரியாணினா மயங்காதவங்களே யாரும் இல்லை. இதோட சேர்த்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் அந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு இந்தளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு காரம்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தான். சில பேர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் காரம் அதிகமாக சாப்பிடுவேன், காரம் வந்து கம்மியாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. அதனால் உப்பு உரப்பெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கணும். உப்பு போட்டாவே கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஆமாம், இன்னும் நல்லா வதங்கணும். வதங்க வதங்க தான் ருசி அதிகமாக இருக்கும். வதக்கிறது தான் டைம் எடுக்கும், மற்றபடிலாம் கடை கடை கடைன்னு முடிஞ்சிடும்.
இப்போ சேலத்துக்கு நம்ம மாம்பழம் சொல்கிறோம், திண்டுக்கலுக்கு பூட்டு சொல்லுவோம், திருநெல்வேலிக்கு என்ன சொல்லுவான், அல்வா ஃபேமஸ். அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஃபேமஸ். இந்த டைமில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு நல்லா இதையும் வதக்கிடுவோம், வேக வச்சுருவோம். நல்லா பெருசாக எடுத்துருக்கேன் பாரு, அது அண்ணனுக்காக செஞ்சது எடுத்தது. இதுமாதிரி பீசஸ்லாம் வந்து பெருசு பெருசாக தான் போடணும். ஆமாம், இந்த பெருசு பெருசாக இந்த அளவுக்கு தான் வெட்டி நம்ம கேட்டு வாங்கிட்டு வரணும். இந்த மாதிரி பெருசு பெருசாக அப்படி எடுத்து வைக்கும்போது அப்படியே இலையில் வைக்கும்போது பெருசு பெருசாக இருக்கும். இந்த மாதிரி தான் எடுத்துக்கிது, இந்த மாதிரி தான் வாங்கணும். நம்ம கேட்கணும், நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. இந்த மாதிரி எனக்கு நாங்கள் மாதிரி செய்ய போகிறோம், கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கொடுங்க, கட் பண்ணி ரொம்ப சின்னதாக கொடுக்காதீங்க, கேட்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 டம்ளர் அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ போடலாம், 3/4 கிலோ போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா வேகட்டும். இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், இந்த தண்ணி விடுது பார், ஒரு 5 நிமிஷம் வெந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி விடும். சிக்கன் நல்லா பெரிய பீசஸாக இருக்கிறதுனால நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை போடலாம். சும்மா அப்படி இருக்கட்டும், நல்லா சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆய நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். ஆ, அப்படியே ஜூஸியாக வரும். இதுலேருந்து தஞ்சாவூரில் மடனம் இருக்கல்ல, அவள் வந்து சப்ஸ்கிரைபர் சொல்கிறது தான், பாசுமதி ரைஸில் மட்டன் பிரியாணி செய்ய சொன்னிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம், 500 சப்ஸ்கிரைபர் நெருங்கும் போது 500 ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு அந்த மட்டன் பிரியாணி போடுவோம் பாசுமதி ரைஸில். இன்னும் ஒரு நல்ல ஸ்வீட் ஒன்று செஞ்சிருவோம். இதுவும் பாசுமதி அரிசி தான். நீ சிக்கன் போடுறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குல்ல. ஜூஸியாக தண்ணி விட்டுருக்கு இல்லையா, இது இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். சிக்கன் வெந்ததுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 லெமன். ஆமாம், இதுலேயே தண்ணி இருக்கு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும் போல இருக்கு. நானே கரெக்டாக 1 டம்ளர் அரிசிக்கு பாப்பா 1/2 டம்ளர் தான் தண்ணி வைக்கணும். ஆமாம், பாசுமதி ரைஸுக்கு இல்லைன்னா குழஞ்சிரும். நம்ம கூட நார்மல் அரிசிக்கு 1:2 வைக்கணும், 2 விசில் வைக்கணும். இதை நம்ம என்ன செய்யணும், இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கூட கம்மி பண்ணிடலாம். நான் வந்து 3 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம 4/2 டம்ளர் ஊற்றிக்கோ, ஏன்னா தண்ணி ஜூஸியாக இருக்குது பாரு சிக்கன். ஆமாம், நிறைய இருக்குது. இதில் வந்து நம்ம 3 டம்ளர் அரிசி எடுத்தேன், நம்ம 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அளந்து வச்சுருக்கேன், 1, 2, 3. 3 டம்ளர் அரிசிக்கு 3, 1/2 டம்ளர் சொன்னனையா 1/2, அப்போ நம்ம 1/4 டம்ளர் ஊற்றணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம், ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு இல்லையா, அதனால் நம்ம 1/4 டம்ளருக்கு 1/4 டம்ளர் தான் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும், கொதித்ததுக்கப்புறம் ரைஸை போட்டு நம்ம 2 விசில், 1 விசில் கூட போதும். நல்லா சிக்கன் வந்துருச்சுன்னா 1 விசில் கூட போதும், நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னாக்கா 1 விசிலே போதும். அர்ஜெண்ட்டுக்கு வேணும்னா 2 விசில் வைக்கணும். சும்மா அப்படி மூடி வைப்போம், நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு வெயிட்டை போட்டு மூடிடலாம். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கு, பிரிஞ்சு வருதில்ல. அந்த டைமில் தான் நம்ம ரைஸை போடணும். இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும் பார்த்தியா, ஓரமெல்லாம் பார்த்தியா, இந்த சைடெல்லாம் ஆயில் நெய் எல்லாம். இப்போ இந்த ரைஸ் வந்து 3 டம்ளர் 1/4 கிலோ இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சக்கமான வச்சு அரிசி உடையும், பார்த்துக்கிண்டணும் முன முடியாமல். ஊற வச்சது இல்லை, அப்படியே லைட்டாக அப்படி கிண்டணும் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு. இந்த இப்படி கிண்டனா போதும். இந்த அது போதும், நானும்
இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்து முடியலனா ஆவி வந்துடும் ப்ரெஸ். ஆனால் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி டைட்டாக முன்னதால் இந்த கேப்லலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். இப்போயே நம்ம வெயிட்டை போட்டுடலாம். ஒரு விசில் வந்தால் போதும், ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் ரெண்டு விசில் போட்டால் குறைவாக இருந்தாலும் இருக்கும், பாசம் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஹாஃப் அன் அவர் ஊர்னது வேறு எப்போதும். ஒரு 10 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இப்படி நம்ம வச்சோம்னா தான் கோலப்பொலான்னு வந்துடும். சிக்கன் நல்லா வந்துருக்கு, நல்லா வந்துருக்கு. அங்கே பாரு, அடியும் பிடிக்கல, நல்லா அடி பிடிக்கல, பாரு அடி பிடிக்கல, கொலையில் டேஸ்டாக நல்லா எம்மியாக சூப்பர் மேம், சூப்பர், நல்லா வாசமாக இருக்கு, கரெக்டான அளவு நல்லா இருக்கு. பாரு பெரிய பெரிய பீசஸ் அப்புறம் அழகாக வந்துடுச்சு, நல்லா வந்துட்டு நல்லா அடியும் பிடிக்கல. நம்ம ஆயில் நிறைய ஊற்றிருக்கோம், தயிர் நெய் செமைய அழகாக இருக்கு. மம்மி நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கு. சிக்கன் நல்லா வந்துருக்கிறது, அழகாக இருக்கு, வாசனை சூப்பராக இருக்கும். Thanks for watching. Thank you all.